வணக்கம், நான் உங்க தீபா. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, ரொம்ப டிஃப்ரெண்டான காபி தாங்க போட போறோம். நம்ம வீட்டில் வந்து எப்பயும் போடுற காபி இல்லாத டீ காபி போடாமல் இது ஒரு டிஃப்ரெண்டாக இருக்கும். இந்த காபி வந்து பெரிய பெரிய மாலில், ரெஸ்டாரண்ட், காபி ஷாப்பில் தாங்க ரொம்ப கிடைக்கும். அங்கே போகிறவங்களுக்கு இந்த பேர் சொன்னால் ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சிடுங்க. இது பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேப்பிச்சினம். நம்ம வந்து இன்னைக்கு கேப்பிச்சினம் தாங்க செய்ய போகிறோம். நம்ம வீட்டுக்கு யாருனா கெஸ்ட்லாம் வந்துட்டால் கூட நம்ம எப்போயுமே வந்து ஜூஸ் காபி தான் போட்டு கொடுப்போம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்து கேப்பிச்சினம் போட்டு கொடுத்து பாருங்கள், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஈஸியாகவும் போட்டுடலாம். அவங்க குடிச்சு பார்த்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கு, எப்படி செஞ்ச அப்படின்னு கேட்பாங்க. இதுக்கு வந்து ரொம்ப பொருட்கள் கூட இல்லைங்க, ஜஸ்ட் முனைய பொருட்கள் தான். காப்பித்தூள், சர்க்கரை, பால், இவ்வளோ தாங்க இந்த பொருட்கள் செய்யறதுக்கு. வாங்க இந்த சுவையான கேப்பிச்சினம் நம்ம எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். கேப்பிச்சினத்துக்கு மெயின் வந்து இந்த காப்பித்தூள் பேஸ்ட் தாங்க. இப்போ வந்து நம்ம காப்பித்தூள் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து 2 ஸ்பூனுக்கு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். அதே 2 ஸ்பூனுக்கு வந்து காப்பித்தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளவு காப்பி வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் 1 கப் காப்பி சேர்க்க போறேன். அதனால இப்போ வந்து இதை நல்லா கலந்துக்கலாம். பாருங்க, நான் சர்க்கரையில் வந்து காப்பித்தூள் கலந்துருக்கேன். இதில் எந்த காப்பித்தூள் வேணாலும் கலந்துக்கலாங்க. உங்களுக்கு எந்த டேஸ்ட் காப்பித்தூள் பிடிக்குமோ அந்த சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி கலந்துட்டு பால் சேர்த்துக்கலாம். இதில் காப்பித்தூள், சர்க்கரை, பால் இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக இருந்துக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா நுர வர மாதிரி அடிக்கிறதுக்கு இந்த மாதிரி கப்பில் மாற்றிக்கோங்க. அப்போ தான் நல்லா நுர வரும். இப்போ இந்த மாதிரி வச்சுக்கலாம். வந்து நல்லா நுரைய அடிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பிளிண்டர் வாங்கிக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி வச்சு நல்லா நுரையா வரணும். இது இல்லைன்னா ஸ்பூனில் கூட வச்சுக்கலாம், அது கொஞ்சம் டைம் எடுக்கும். பாருங்க, இந்த மாதிரி நல்லா அடிச்சு எடுத்துக்கணும். நல்லா நுர வர அளவுக்கு நல்லா கெட்டியா இந்த மாதிரி அடிச்சு எடுத்துக்கணும். இப்ப இதுல வந்து கொஞ்சம் கொஞ்சமா பால் சேர்த்து கலந்துக்கலாம். இதை போல் காய்ச்சின பால் எடுத்துக்கோங்க. காய்ச்சி கொஞ்சம் நல்லா ஆற வச்சுக்கோங்க, லைட்டாக ஆறினா போதும். இப்போ நம்ம கலந்து வச்சுருக்க இந்த காப்பித்தூளை வந்து இதில் சேர்த்துக்கலாம். 1/2 கப் பாலுக்கு வந்து 1 ஸ்பூன் சேர்த்து நல்லா அதே மாதிரி கலந்துக்கலாம். நல்லா நுர வர அளவுக்கு கலந்துக்கலாம். பாருங்க, இவ்வளோ கெட்டியாக இருக்கு. இந்த மாதிரி நல்லா நுர வர அளவுக்கு பாருங்க, நம்ம 1/2 கப் பாலில் எவ்வளோ நுர வந்துருக்கு பாருங்க, நல்லா கிரீமியாக இருக்கு. இப்போ மீதி இருக்க பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு நல்லா அடிச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம சுவையான காப்பிச்சினம் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, 1/2 கப் பால் தான் சேர்த்துருக்கோம். நம்ம வந்து அந்த நுர வந்து எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்க. சுவையான கேப்பிச்சினம் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, 1/2 கப் பால் தான் சேர்த்துருக்கோம். மீதி வந்து அந்த க்ரீம் தான். பாருங்க, எவ்வளோ ஃபுல்லாக வந்திருக்கு. இதை போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே பட்டன் தான் அழுத்துங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.